ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான நல்ல குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பரான ஒரு அருமையான இனிப்பு கொழக்கட்ட ரெசிபி தாங்க. வாங்க அப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு படுத்திட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. பச்சரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க. கடையில் வாங்கினதோ இல்லை வீட்டில் செஞ்சதோ எந்த அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. நம்ம இதே கப்பில் தான் மீதமுள்ள எல்லாத்தையும் நம்ம அளவெடுத்துக்கணுங்க. இதை வச்சுட்டு மிதமான தீயில் இது நல்ல இந்த சூடு நல்ல கொஞ்சம் ஆவி பறக்க இந்த மாவை வந்து நல்லா கருகிராமல் இந்த சூட்லேயே நம்ம வறுத்து கொடுத்துக்கலாங்க. தீயை மிதமாக வச்சு இது கொஞ்சம் நல்லா சூடாகி கொஞ்சம் நல்லா வறுப்பட்டு வரட்டுங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம கொழக்கட்டை செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மனமாக வீடே நல்ல கமகமான மனத்தோட ஒரு அருமையான கொழக்கட்டையாக இருக்குங்க. இது வறுத்துட்டுருக்க அதே சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் சர்க்கரையும் எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு பவுல் அளவுக்கு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப் சர்க்கரைக்கு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நிறைய சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1.5 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஆனால் 1 கப்பே கரெக்டாக இருக்குங்க. இந்த தண்ணியும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் போல் வாசனைக்காக ஒரு 7 கவர் 2 பிச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் போல் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாங்க. கம்பி பதம் எதுவும் தேவையில்லைங்க. இது நல்லா ஜஸ்ட் இந்த வெள்ளை மட்டும் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதுங்க. அடுத்ததான் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க அந்த மாவில் வந்து துருவன தேங்காய் கொஞ்சம் போல் துருவன தேங்காய் உள்ளே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்ட நெய்யில் கூட கொஞ்சம் போல் ரோஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்தாலும் ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த தேங்காயும் இது கூட கலந்துட்டு தீ வந்து சிம்லே இருக்கட்டுங்க. இந்த தேங்காய் இதில் கலந்து விட்டுட்டு அடுத்ததான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சக்கரை தண்ணி, அந்த தண்ணியை இதில் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம செய்திருக்க இந்த 2 கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த மாவுக்கு எக்ஸ்ட்ராலாம் போகாதுங்க, சரியாக இருக்குங்க. எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு பொறுமையாக அந்த மாவு எங்கேயுமே அந்த வெள்ளையாக இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா உள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ளே நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு செய்து இப்போ சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஃபுல் டே வந்து நல்ல சூப்பர் சாஃப்டாகவே இருக்கும். கொஞ்சம் கூட வந்து அந்த காஞ்சி போயிடாமல் அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாமே நம்ம காலையில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுமோ அதே மாதிரி ஃபுல்லாக சாஃப்டாகவே இருக்குங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போல் நல்லா கலந்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சம் கூட கூட நல்லா ஏதாவது நெய்யில் வறுத்துட்டு கொஞ்சம் எல்லோ முந்திரி இந்த மாதிரி ஏதாவது ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. எல்லா தண்ணியும் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த மாவெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம இந்த சிம்லேயே வச்சு நல்லா கலரும் போது எல்லாமே நல்லா சூப்பராக செட் ஆகி வந்துடுங்க. ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இது கொஞ்சம் நேரம் விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா செட் ஆகி வந்தாச்சு. இப்போது இது வந்து நல்லா நம்மளோட கொழக்கட்டை சேஃபுக்கு இது பிடிச்சிக்கலாங்க. மூடி வச்சனால நல்லா சூப்பர் சாஃப்டாக நல்லா செட் ஆகி வந்தாச்சு. இப்போ நான் அருமையாக உங்களுக்கு கொழக்கட்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக ஈஸியாக வந்துடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேஃபில் நீங்கள் மோல்டரில் கூட போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கூட செஞ்சு வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து வாழை இலையில் இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கிறேங்க. நார்மலாக நம்ம துணிக்கு பார்த்தலாம் இந்த மாதிரி வாழை இலையில் செய்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது சட்டனை வெந்துடும். ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே சூப்பராக வெந்துருங்க. அதனால் வேக விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கு மாரி ரொம்ப நேரம் வேக விட்டுக்கலாம், வேண்டாங்க. எல்லாம் நல்லா சூப்பராக வெந்து தயாராகிடுச்சு. இப்போ இதெல்லாத்தையும் சூடு போனதுக்கப்புறமா வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க.
நல்லா அந்த வாழையில கூட வெந்து வந்ததுனால ரொம்பவே ஆரோக்கியமாக அண்ட் டேஸ்டியாக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்ட ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக அண்ட் டேஸ்டியாக இருக்குங்க, சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி எல்லா ஃபெஸ்டிவலுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.